பாரதிக்கு நம்ம டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேர்ந்தடையும். இன்றைய பாரதிக்கு நம்ம எபிசோடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா கட்டுறாங்க. சௌந்தர்யா வந்து கண்ணம்மா ரூமுக்கு போயிட்டு கண்ணம்மா தேடுறாங்க. அப்போது கண்ணம்மா அங்கேருந்து வராங்க. எங்கேம்மா போனேன் அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்லை பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க சந்தியா, அவங்கள பார்க்கறதுக்காக போனேன். ஓ அவங்களையா, தென்காசிலேருந்து வந்தாங்களே அவங்க தானே அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போது நீ போட்ட நாடகத்தில் நல்லா நடித்தம்மா, நிறைய பேர் ரொம்ப பாராட்டி பேசினாங்க என்கிட்டே. எனக்கே ஒரு நிமிஷத்தில் நீ நடித்த துர்காதேவி போட்ட வேஷமே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே கண்ணம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் கேட்குறாங்க வந்து, நீ பாரதி நினைச்சின வேஷத்தை போட்டு பேசின அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லாத என் மனசில் பட்டு தான் பேசின அப்படிங்கிறாங்க. இதமோ சொல்கிற எனக்கு தெரியுது, நான் பேசுனது வந்து அவனுக்காக பேசுன மாதிரி தான் பேசினேன், ஒருவெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்று கண்ணம்மா ஒன்று சொல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. அதே சமயம் எனக்கு கால் வலிக்குதுமா, நான் கொஞ்ச நாள் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாத்திரை எடுத்துட்டு விட்டு மாத்தாங்கிறாங்க கண்ணம்மா. இல்லைம்மா எதுவும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் கொஞ்ச நாள் படுத்து தூங்குறேன் அப்படிங்கிறாங்க. நீனு படுத்துக்கோமா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் படுங்க அத்தை, எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க கண்ணம்மா. சரி நீ தண்ணி எடுத்துருவாமா அப்படிங்கிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே சௌந்தர்யா கண்ணை சந்துடுறாங்க. இதை பார்த்து கண்ணம்மாவும் காலை வலிக்குதுங்கிறாங்களே சரி விட்டு காலை அழுத்தி விட்றாங்க. காலை அழுத்தி விட்றாங்க. அதை பார்த்தோன்னே கண்ணம்மா மனசில் நினச்சிக்கிறாங்க, என்னால் தான் அத்தை நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் உங்களோட சேர்ந்து இருக்க முடியுமான்னு தெரியல, அதே சமயம் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீனு பாரதி கட்டுறாங்க. பாரதி வந்து குளிக்கிறதுக்காக நீச்சல் குளத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா சௌந்தரலட்சுமி பாப்பா உட்காந்துருக்குறா. பாப்பாட்ட கேட்குறாரு, நீ என்னவா இங்கே வந்திருக்கிற அப்படிங்கிறதுக்கு அந்த பாப்பா சொல்கிறா, நான் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் துளசி சித்தி அவங்களாம் வந்திருக்குறோம், ஒன்றா வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறா. சித்தி ஆஃபீஸ் டூருமே கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு, அதனால அவங்களோட நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறா. இதை கேட்டோன்னு பாரதி, அப்படியா நீ யாருமே இல்லை, நீ மட்டும் தனியாக உட்காந்துருக்குற அப்படின்றதுக்கு, இல்லை நான் தினமும் வந்துட்டு தான் இருந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு மாஸ்டர் வந்து இருமா போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் உட்காந்துருக்குறேன் அப்படிங்கிறா. இதுக்கு பாரதி சொல்கிறார், ஏன் லேட்டாக வந்த அப்படிங்கிறதுக்கு, இல்லை மெத்தை வந்து நல்லா சூப்பராக இருக்குது, நான் அதுவே மெத்தையில் படுத்தது இல்லை, அதனால் நான் அந்த மெத்தையில் படுத்தவுடனே நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறா. இது கிட்ட பாரதி சிரிச்சிட்டு, சரி எங்கே போனாலும் பின்னாடியே வரேன், நான் அவங்க ஃபஸ்ட்டு கிராமத்துக்கு வந்தேன், அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தப்ப என்னை பார்த்தேன், திரும்பி இங்கே வந்து பார்க்குறேன், என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு. இதுக்கு உடனே இந்த பாப்பா, யார் ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் தான் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன சின்ன பொண்ணு ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்குறா. இது பாரதி சிரிச்சுக்கிட்டு, சரி இப்போ நீ என்ன பண்ணலாம் தான், நீ அவனை சுற்றி தட்டுமா ஸ்விம்மிங் அப்படிங்கிறாரு. இது உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா, நடிக்காதீங்க அப்படிங்கிறா. இல்லவே இல்லை எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், இல்லைனா நீ ஒரே உட்காந்தே இருக்க வேண்டியதான், அவர் எப்போ வருவார் எப்போ ஒன்று சொல்லி தருவார் அப்படின்னோடனே, சரி வாங்க சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறா. ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த அந்த நேரம் பார்த்து சௌந்தர்யா வந்து பார்க்குறாங்க, அங்கே தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறத பார்த்துட்டு மனசில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் அடைகிறாங்க. அடுத்த சீனு வெண்பா கட்டுறாங்க. வெண்பாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. அப்போ பார்வதி திரும்பி ஹெல்ப் கேட்குறா, ஏதாச்சும் பண்ணி எங்கள் அண்ணியை தோக்கடிச்சு வெளில அனுப்பணும் அப்படிங்கிறா. அதுக்கு ஒன்றே அவங்க வெண்பா சொல்கிறாங்க, நான் நீ ஒழுங்காக தான் பண்ணேன், பட் உங்கள் அண்ணி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஸோ நானும் கொஞ்சம் நினச்சி பார்க்கல எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அடுத்த ஐடியா கொடுங்கன்னது, நான் ஐடியா கொடுத்துட்டே இருப்பேனா என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு, என்னங்க நீங்கள் தாங்க வில்லி தலைவின்னு சொன்னீங்க, கொஞ்சம் நல்ல ஐடியா கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்று அந்த நேரம் பார்த்து அவங்க பக்கத்தில் வந்து அந்த போட்டி நடத்துகிறவங்க வந்து கொஷின் பேப்பரை வந்து பீரோவில் வச்சுருப்பேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வெண்பாவும் இரு இரு அப்படிங்கிறாங்க. அவங்க உள்ளார வச்சுட்டு போன பிறகு பார்வதியை சொல்லி, இந்த குஷ்ம பேரை எடுத்துகிட்டு போயிட்டு உன் அண்ணி பேக்கில் வச்சிரு, இப்போ நடக்க போகிற குவிஸ் காம்படிஷனில் வந்து உங்கள் அண்ணி நல்லா பதில் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு. ஆமாம் அவங்க தான் யூனிவர்சிட்டி டாப்பர் ஆச்சுன்னா அப்போது நல்லா பதில் சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து போட்டி நடத்துகிறவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், இந்தமாரி இவங்க வந்து குஷ்மப்பேரை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க பேக்கில் அப்படின்னு சொல்லிடுவோம். இது மூலிமா அவங்க கெட்ட பேக்கை கிடச்சி அவங்க வெளில போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வெண்பா. இதை கேட்டோடனே பார்வதிக்கு பயங்கர சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் எடுத்துருவான்னு சொல்லி அவங்க அனுப்பி பேக்கில் போய் வைக்க செஞ்சுருவாங்க. உள்ளார அனுப்பி அந்த கொஷின் பேரை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீனு பாரதி கட்டுறாங்க. பாரதி ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சௌந்தரலட்சுமி கரெக்டாக ட்ரெஸ் போட்டு வராங்க. அங்கிள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறா. இதை பார்த்தோன்னே பாரதிக்கு ஷாக்காக இருக்குது. என்னம்மா காலானா ஸ்விம்மிங் கிளாஸு, ஈவினிங் ஆனால் கரத்தே கிளாஸா, என்ன உன்னை போட்டு உங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே சௌந்தரலட்சுமி, அப்படிலாம் இல்லை அங்கிள், எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும், உங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணி நான் சேர்ந்துட்டுருக்கேன், நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் ஆசை அப்படிங்கிறா. அப்படியா உனக்கு கரத்தை தெரியுமான்னு கேட்குறாரு. ஆ நான் 4-5 நாள் போயிட்டுருக்குறேன்,
பிறக்க வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த பாப்பா சொல்கிறான். இது உடனே பாரதி சொல்கிறாரு, அப்பாவா என்கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி எனக்கும் கரத்தை தெரியும் அப்படிங்கிறா, கரத்தை தெரியும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒன்று பாப்பா வந்து சிரிச்சுக்கிட்டு உண்மையை சொல்லுங்கள், பொய் சொல்லாதீங்க எனக்காக அப்படிங்கிறா. இன்னும் உண்மையிலே எனக்கு தெரியும் பாப்பா, நான் டாக்டருக்கு நினைக்காத நான் எல்லாமே எனக்கு கற்றுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கும் அப்படிங்கிறாரு. இதுக்கிட்டே சந்திரேஷ் பார்ப்போம், சரி அப்போ வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வெண்பா வரா. வெண்பா வந்தோடனே, ஏய் பாரதி, நீ என்ன சின்ன பசங்களோட போய் சண்டை போட்டுருக்கு வந்துருக்குற, அவளோட நீ பேசி பழகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதுக்கு ஒன்று பாரதி சொல்கிறான், எதுக்குன்னா வெண்பா, சின்ன பொண்ணு தானே அவள், அவளோட நான் இப்போ சண்டை போடுற மாதிரி இதை பண்ணி பார்த்தேன். அதுக்கு ஒன்று வெண்பா வந்து, நீ வந்து டாக்டரு, டாக்டர் மாதிரி நடந்துக்கோ, என்ன இவ்வளோ சின்ன குழந்தை மாதிரி வளர்ந்துட்டுருக்குற அப்படிங்கிறா. இதுக்கு ஒன்று பாரதியும், என்ன வெண்பா இப்போ பார்த்தாலும் டாக்டர் டாக்டர்னு சொல்கிறேன், டாக்டர்னா அப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்சமா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறா. இவள் பாரு சின்ன வயசில் எல்லாமே கற்றுக்கிறா, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறான். இது கேட்டோடனே வெண்பாவுமே, அப்போ வாடி என் கூட சண்டை போடு அப்படிங்கிறா. இது கேட்டோடனே சௌந்தர்ய லட்சுமிக்கும் கோவம் வருது, பாரதி தடுக்கிறாப்புல, வேணா வெண்பா அவள் உண்மையிலேயே சூப்பராக சண்டை போடுறா, அடி வாங்கினா தாங்க மாட்டேன், சின்ன குழந்தை நினைக்காத அப்படிங்கிறாரு. வெண்பாவும் நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஒரே குத்து வயிற்றுல விட்டோடனே வெண்பா சுருண்டு கீழே உட்காந்துடுறாங்க. இது பாரதியை சிரிச்சுக்கிட்டு சூப்பர் ஷாட் பாப்பா அப்படிங்கிறாங்க. வெண்பாவுக்கு செம கடுப்பாக போயிடுது, அதை விட அந்த சீன் முடியுது. அடுத்த சீன் வந்து போட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அப்போ அவங்களும் ஆங்கர் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு குயிஸ் காம்படிஷன், நாங்கள் வந்து 8 ஜோடிகளும் மேலே உட்கார வச்சு அவங்க கையில் ஒரு டாஸ்க் லைட் கொடுத்துருவோம், நாங்கள் கேட்குற கேள்விக்கு யார் கரெக்டாக பதில் சொல்ல தெரியுமோ அவங்க வந்து இந்த டார்ச் ஆன் பண்ணணும், அப்போ அவங்க பதிலை கரெக்டாக சொல்லணும், சொல்லலைன்னா அவங்களுக்கு மார்க் கிடையாது, சொல்கிறவங்களுக்கு 10 மதிப்பெண் அப்படிங்கிறாங்க. இது யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இது பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு கொண்டு போக போகிறோம், இந்த ரவுண்டில் எலிமினேஷன் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து எல்லாருமே உட்கார வச்சு அவங்க கையில் டார்ச் கொடுத்துட்றாங்க. இந்த போட்டி நடக்க ஆரம்பிக்குது. அப்போது ஒவ்வொரு கேள்விக்குமே சந்தியா வந்து ஆர்வத்தோடு சொல்லி கரெக்டாக சொல்லிட்டு வராங்க. அதுக்கு ஈக்குவலாகவும் கண்ணம்மாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தியா வந்து நல்ல க்வெஸ்சனுக்குலாம் ஆன்சர் சொல்லி 100 மதிப்பெண் வாங்கிடுறாங்க. கண்ணம்மாவோ 50 மதிப்பெண் தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போது கடைசி கேள்வி என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க பேரை கூப்பிட்டு ஒரு கேள்விக்கான கேள்வி உங்கள்கிட்ட காட்டுவோம், அந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் செய்கை மூலியமாக உங்கள் பேருக்கு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சு அந்த ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா 50 மார்க் கிடைக்கும். அப்போ கண்ணம்மாட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தான் அடுத்த 2 இடத்துல இருக்கீங்க, நீங்கள் அதை பதிலை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் 100 மதிப்பெண் வாங்கி டஃப் காம்படிஷன் கொடுக்கலாம் சந்தியா குடும்பத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே இந்த கேள்வி போகிறதுனால சந்தியாவும் கரெக்டாக பதில் சொல்லிடுறாங்க. ஸோ 150 மதிப்பெண் வாங்கி அவங்க முதல் இடத்துக்கு போயிட்டாங்க. 2 இடத்துக்கு வந்து கண்ணம்மா வந்துடுறாங்க. இதோட அந்த போட்டி முடியுது. போட்டி முடிஞ்ச பிறகு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 2 இடத்துல வந்து கண்ணம்மாவும் சௌந்தர்யமும் வராங்க, முதல் இடத்துக்கு சரணனும் சந்தியாவும் வராங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா ஆடிருக்கீங்க, இந்த தடவை டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கான ப்ரொமோ என்ன சொல்ல வராங்கன்னா, நாளைக்கு வந்து குக்குத்து கோமாளி ரவுண்டுங்கிறாங்க. நல்லா சமைக்கிறவங்க ஒரு கோமாளியோட சமைக்கணும், நல்லா சமைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பெரிய டாஸ்காக இருக்க அமைய போகுது, ஸோ ப்ரிப்பராக வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும் போது எல்லாருமே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது, நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதோட இன்றைய எபிசோட் முடியுது.